வட மாநிலிருந்து இளம் பெண்களை வீட்டு வேலைக்காக கூப்பிட்டு வந்து ஆடம்பர பங்களாவில் தங்க வச்சு பாலியல் தொழில் நடத்தின சப் இன்ஸ்பெக்டரை தான் பார்க்க போறோம். அண்மையில தஞ்சை எடுத்த செங்கிப்பட்டி பகுதி திருச்சி மார்க்கமான பைபாஸ் ரோட்ல 20 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் கடந்த 1ஆம் தேதி காலையில வெள்ளை நிற கார்ல இருந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு மத்தியில ஓடும் கார்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதிகாலை நேரத்தில் தூக்கி வீசப்பட்ட போது மாதர் சங்க அமைப்பினர் இதை நேரடியாக பார்த்து அந்த பொண்ணுக்கு மருத்துவ உதவிகளை செய்து காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்தாங்க. கார்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பெண் ரொம்ப பரிதாபமான நிலையில ஆடைகள் எல்லாமே கிழிக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க. அந்த பெண்ணிடம் விசாரணை பண்ணும்போது அந்த பெண் மேற்கு வங்காளத்துல இருந்து வீட்டு வேலை செய்வதற்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுத்து தனிமையான வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. அதன் பிறகு அதே வீட்டுக்கு பல மாநிலங்களை சேர்ந்த பல இளம் பெண்கள் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு வேலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க தான் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து எங்களை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் ரீதியான டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. வீட்டு வேலைன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களுடைய மனைவி கூட எங்களை ரொம்ப கடுமையா நடத்தினாங்க. ஒரு நாளைக்கு 4-5 ஆண்களோட நாங்க இருக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா கூட அன்றைக்கு ஓய்வு கொடுக்க மாட்டாங்க. பல வரப்பட்ட ஆண்கள் அங்க வருவாங்க. அரசியல் பிரமுகர்கள், காவல்துறையினர், தொழிலதிபர்கள்னு பலர் வந்தாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான பின்புலங்களும் அரசியல் செல்வாக்கும் இருக்குது. இதனால எங்களால எதுவுமே செய்ய முடியல. எங்களுக்கு ஹிந்தி வங்காள மொழிகள் மட்டுமே தெரியும். தமிழ் மொழி எங்களுக்கு தெரியாது. அதனால வேறு யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாத சூழ்நிலையில ரூமுக்குள்ளேயே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. அதன் பிறகு நான் ஊருக்கு போயிட்டு எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா நான் ஊருக்கு போயிட்டு இந்த தகவலை வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு ஊருக்கு விடாம என்னை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதன் பிறகு என்னை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு மத்தியில கார்ல இருந்து தூக்கி வீசினாங்க. என்னை போன்ற பல பெண்கள் அந்த வீட்டுல மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வகையில உதவி செய்து அவங்கள மீட்டி எடுங்க. நாங்க தனிமையில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான பல வீடியோக்களை எடுத்து கையில வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நாங்க ஏதோ குடும்ப கஷ்டத்திற்காக வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே இங்க வாழ்க்கையில தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இந்த புகார் பேர்ல விசாரணை செய்ய வல்லம் துணை போலீஸ் கமிஷனர் சீதாராமன் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க தஞ்சை மேலவஸ்தா சாவடியை சேர்ந்த செந்தில்குமார், அவருடைய மனைவி ராஜன் உட்பட 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேர்கிட்ட இருந்து 2 பங்களாக்களையும், 4 சொகுசு கார்களையும், 1 மோட்டார் சைக்கிள், 2 ஸ்கூட்டர், 4 செல்போன்கள், 1 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 5 பேர்ல செந்தில்குமார் ராஜம் முக்கிய குற்றவாளியா பார்க்கப்படுறாங்க. இவங்களுக்கு தேவையான கஸ்டமரை பிடித்து கொடுத்து பெண்களை பயந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்த பிரபாகரன், ராமச்சந்திரன், பழனிவேல் இவங்க 3 பேரும் கைது செஞ்சிருக்காங்க. இதுல பிரபாகரன் சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சு லஞ்சம் வாங்கி குட்டுறதுக்காக லஞ்ச ஒழிப்பு துறை மூலமா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் அதிகப்படியான பணங்களை உடனடியாக சம்பாதிக்கணும் என்பதற்காக இது போன்ற இளம் பெண்களை கூட்டிட்டு வந்து பாலியல் தொழில் செய்யலாம்னு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தது இவர் தான். இவர் தற்போது காவல்துறை வசம் சிக்கி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இவர்கள் பின்னணியில பல காவல்துறை அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்களும் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இது போன்ற இளம் பெண்களை அனுபவிக்க பல அரசு அதிகாரிகள் தினசரி இவங்க பங்களாவுக்கு வந்து போவதாகவும் அவங்களுடைய பட்டியல்களை தயார் செஞ்சு இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா, அந்த பெண்கள் மீட்டெடுக்கப்படுவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.